என்ஜிகே படத்தை தொடர்ந்து கேவி ஆனந்தோட காப்பான் படத்திலையும் சுதா கொங்கராவோட சூரரை போற்று திரைப்படத்திலையும் சூர்யா நடிச்சிட்டு இருக்காரு. இந்த நிலையில வீரம், வேதாளம், விவேகம், விசுவாசம் இப்படி அஜித்தை வச்சு சரமாரியா படங்கள் எடுத்துக்கு வச்ச இயக்குனர் சிவாவோட அடுத்த படத்துல சூர்யா ஹீரோவா நடிக்கிறாரு அப்படின்ற தகவல் வெளியாகி இருக்கு. இந்த படத்துக்கு இமான் இசையமைக்கிறாரு. அடுத்த மாசம் இந்த படத்தோட படப்பிடிப்பு ஆரம்பிச்சு 2020 சம்மர் லீவுக்கு ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்களாம் படக்குழு. இந்த படத்துக்கான ஹீரோயினை தேடுற படலத்துல படக்குழுவினர் தீவிரமா ஈடுபட்டு இருக்காங்களா. அது மட்டும் இல்லாம சிங்கம் பார்ட் 4 வேற வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நடக்குது அப்படின்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். 2017 சமந்தாவுக்கும் நாக சைத்தன்யாவுக்கும் திருமணமானதுக்கு அப்புறமும் கூட சமந்தாவோட மார்க்கெட் சினிமாவில் குறையவே இல்லை. இன்னும் சொல்ல போனால் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் சூப்பர் டூப்பர் படங்களான மெர்சல், நடிகர் திலகம், இரும்பு திரை, சூப்பர் டிலக்ஸ் இப்படி பல படங்களை நடிச்சாங்க. இப்போ திடீர்னு 2 சினிமாவில இருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கலாம்னு நினைக்கிறாங்களா சமந்தா? இப்படி ஒரு திடீர் முடிவுக்கு காரணம் சமந்தா கர்ப்பமா இருக்கிறது தான் அப்படின்ற தகவல் கோலிவுட் வட்டத்தில் பரபரப்பா உலாவிக்கிட்டு இருக்கு. அது உண்மையா இல்லையா அப்படின்னு அவங்களே சொன்னா தான் தெரியும். விஜய் நயன்தாரா நடிச்சு வர்ற தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகவிருக்கிற திரைப்படம் பிகில். இதுல விஜய் அப்பா மகன்னு இரு வேடங்களை நடிச்சிருக்காரு. இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. சிங்கப்பெண்ணேன்ற பாடல் ஏஆர் ரஹ்மான் பாடியிருக்காரு. இந்த பாட்டுல விஜயோட ஏஆர் ரஹ்மான் சேர்ந்து சில காட்சிகள் நடிச்சிருக்காருன்றது குறிப்பிடத்தக்கது. சில மாதங்கள் விறுவிறுப்பா இந்த படத்தோட படப்பிடிப்பு நடந்து முடிஞ்சிருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் ஆரம்பிச்ச இந்த நேரத்துல விஜய் தன்னோட வேலை பார்த்த எல்லாருக்கும், அதாவது நடிகர், நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள் உட்பட 400 பேருக்கு ஒரு பரிசு கொடுத்திருக்காரு. அது என்னன்னா பிகில் எழுத்து பொறிக்கப்பட்டுள்ள தங்க மோதிரமும் இந்த படத்தில் நடிச்ச பெண்களுக்கு அவர் கையெழுத்து போட்ட கால்பந்தும் பரிசா கொடுத்திருக்காரு. இப்போ இந்த நியூஸ் தான் சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவிட்டு இருக்கு.